हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल समेल समय। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, டேஸ்டியான ரிபன் பக்கோடா எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரிபன் பக்கோடா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் பார்த்திடலாம். ஒரு கப் வந்துட்டு நான் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன், அரை கப் வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கிறேன், கால் கப் வந்துட்டு நம்ம பொட்டுக்கடலை இருக்கோம்ல, வறுக்கடலைன்னு சொல்லுவாங்கல்ல, உடச்ச கடலை, அது வந்து நல்லா வந்துட்டு மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அது வந்து கால் கப் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்துட்டு எள்ளு எடுத்திருக்கிறேன். நீங்க வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சீரகம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் எடுத்திருக்கிறேன். பெருங்காயத்தூள் வேண்டாம்னா இல்லைன்னா நீங்க பூண்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லா அரைச்சு ஒரு நாலு பல் பூண்டை. இவ்வளவுதான் இப்போ நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கப் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அரை கப் வந்துட்டு கடலை மாவு, கால் கப் வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு, நம்ம எடுத்து வச்சிருந்த எள்ளு அரை ஸ்பூனு, அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு, மிளகாத்தூள் வந்துட்டு அரை ஸ்பூன். நான் இன்னைக்கு வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன், நீங்க நார்மல் மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கால் ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள். முதல்ல ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்துட்டு சூடான எண்ணெய் ஊத்திக்கோங்க, அப்ப வந்து நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்துட்டு ரொம்ப டைட்டா இல்லாம லூஸான மாவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு லூஸா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க, அப்பதான் வந்துட்டு புளியும் போது ஈஸியா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாவும் வரும். இது மாதிரி ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு இது மாதிரி இருக்கும்ல அந்த ஹோல் எடுத்துக்கோங்க, அதை எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஞ்சமா வந்துட்டு மாவு எடுத்துட்டு இது மாதிரி போட்டு நம்ம புளிஞ்சிடலாம். கடாயில வந்துட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெயை நல்லா வந்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புளிஞ்சு விட்டுலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமா போட்டு பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, அந்த ஆயிலோட அந்த சத்தமும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இது வந்துட்டு ஃபுல்லா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம குட்டி குட்டியா உடைச்சு ஒரு சம்படத்துல போட்டு வச்சிட்டோம்னா நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாவே இருக்கும். இப்போ நம்மளோட ரிப்பன் பக்கோடா எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.